ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்ட் மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்ட் மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இவனே ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கான். இவன் ஒரு அப்பானா அவன் பிள்ளை என்ன பண்ண போறான்ற மாதிரி. நீ யாரு இது பாத்துட்டு சம்ம காண்டா? நீ தமிழா? தமிழ் அதுல போயிட்டு சொல்லிட்டாங்க. நான் அரைகுறையா பண்ணாதான் நல்லா இருக்கு. இப்ப ஒரு இடத்துல ஆட்டோகிராஃப் எல்லாம் கேக்குறாங்க. அதுல என்ன மூவி பிடிக்காது? ஹீரோக்கு சிலை பிடிக்காது. சிவகார்த்திகேயன் மறக்கவே இந்த பயங்கரமான பில்டப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், உதயசுமதி வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இன்டர்வியூ பண்ணிட்டோம். டிக்டாக்ல பயங்கரமான ஃபேம். அவங்களுக்கு வந்து இப்போ குழந்தை பிறந்திருக்கு. ஓகே, மதுரை போய் அந்த குழந்தைய நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா மட்டும் பார்த்ததில்ல, அவங்களோட ஃபேன்ஸ் நீங்களும் பார்க்கணும்ல. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். அவங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக போக போகிறோம். ஓகேவா? அதாவது சஸ்பென்ஸ் அப்படிப்பாங்க. வாங்க அப்படியே போவோம். ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் இன்னைக்கு சொல்லாமல் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். நீங்கள் ஏன் சொல்லலை தம்பி பிறந்தது அப்படின்றது தான் எங்களுக்கு டவுட். நாங்கள் சொல்லிட்டோம், வீடியோல சொல்லிட்டீங்க. ஆ, வீடியோல சொல்லிட்டோம், மத்த யார்ட்டையும் சொல்லல. இன்னும் காட்டுல இதான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இவர் தான் என் மகன் செல்லக்குட்டி. எல்லாரும் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க. இவர் நேம் வந்து சாம் சந்தோஷ். இவ்வளோ பேரும் அதே அன்பு குறையாம எல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்களா? அது எப்படி? எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ஈகோ பார்க்க மாட்டோம் ப்ரோ. எனக்கு என்ன சொல்றது, டிக்டாக்ன்றது ஒரு ஆப் மூலியமா நாங்கள் சேர்ந்துருக்கோம். அதிகமான ஃபேன்ஸ் கம்மியான ஃபேன்ஸ்லாம் ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள் பழகிட்டுருவோம். எங்கே போனாலும் ஒன்றா போவோம், ஒன்றா சாப்பிடுவோம். மோஸ்ட்லி ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு எங்கேயாவது கெட்டுக்கோதர் மாதிரி போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு தான் இருக்கும். என்னெல்லாம் அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க? அட்வைஸ் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாமே பர்ஃபெக்ட். அவங்க அவங்க கேட்டு நிறைய பேர் ஃபோன் கால்ஸ் எங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் கொடுக்கறதில்லை, கொடுக்க மாட்டோம். ஆனந்த நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. பொதுவாக வந்து இந்த டிக்டாக் வீடியோஸ் பண்ணுறாங்க, அவங்களோட வீட்லேயெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் இவங்க வந்து வீட்லேயே வீடு எல்லாருமே சேர்ந்து பண்ணுறதுனால அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இன்னும் அதோட சிறப்பு அப்படின்னு நிறைய சொல்லலாம். அதெல்லாம் இன்னும் வந்து ஃபுல் ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூவாக போயிட்டே இருக்குது. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். உதயா சுமதி அப்படின்னாலே இப்போ ஒரு பிராண்டட் மாதிரி ஆயிடுச்சு. டிக்டாக் பண்ணுறவங்க எல்லாமே உதய சுமதி ஆயிருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. வெல்கம் டு ஷோ பிரதர். வெல்கம் டு ஷோ ஜி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? பயங்கரமா இருக்கும் பிரதர். பிரதர் எப்படி இருக்கு? அப்பா வாயிருக்கீங்க. இது நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் யாரும் நம்ம அம்மா இருந்திருக்காங்க. இப்ப அப்பா அப்படின்ற ஸ்தானம் எப்படி சொல்றது, பொசிஷன் எப்படி இருக்கு? பயமா இருக்கு. ஏன்னா எல்லாருமே சொல்றது வந்து அப்படித்தானே சொல்றாங்க, இவன் என்ன பண்ணிடுவான், இவன் இவனே ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கான், இவன் ஒரு அப்பானா அவன் பிள்ளை என்ன பண்ண போறான்ற மாதிரி கமெண்ட் பண்றாங்க. என்ன சொல்றது, அது வந்து எனக்கு வந்து ஒரு பொறுப்பு மாதிரி தெரியுது, ஃபீல் ஆகுது. அவங்க எல்லாம் பேசுற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. நான் அப்படி இல்லடான்னு காட்டணும்னு ஆசைப்படுறேன். இல்ல, அதான் இவ்வளவு நாள் வந்து ஜாலியா இருந்திருப்பீங்க. அது ஜாலியா தான் இருக்கும். பையன் வந்துட்டான் சொல்லி நாங்க எப்படி சொல்றது, சின்ன பிள்ளைங்க எல்லாம் பையன் வந்துருச்சு அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் சொல்றேன். அதெல்லாம் முந்தி காலம், இந்த காலத்துல வந்து சின்ன பிள்ளைய தான் நல்லா அறிவா இருக்கு, நல்லா வளர்ப்பாங்க. அது மாதிரி நான் என் பிள்ளைங்க நல்லா கூட வெளித்தோட்டத்தை வச்சு கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் சும்மா ஒரு ஃபேஸ்புக்கை வச்சு வந்து சின்ன பையன் எப்படி குடும்பத்தை ரன் பண்ண போறான்றதெல்லாம் சும்மா ஒரு வாய்ப்பு வச்சுதான் சரியா இருக்கும். ஓகே, ஸ்டார்டிங்கில் கொடுத்த ரெஸ்பான்ஸுக்கும் மக்கள் இன்னும் உங்களை அதை விட அதிகமாக தான் நேசிக்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இப்போ ஒரு இடத்துல ஆட்டோகிராஃப்லாம் கேட்குறாங்க, எனக்கு சிரிப்பு வருது. நானே சொன்னேன், இப்போ நாச்சியாரில் கூட நான் போய் ட்ரெஸ் எடுக்க போனப்போ சொன்னாங்க, ஆட்டோகிராஃப் போடுங்க, அவங்க ஆட்டோகிராஃப் பண்ணாங்க. எனக்கு என் கையெழுத்தி ஒழுங்காக போட தெரியாது, கிண்டல் பண்ணாங்க, போங்கண்டே இல்லை ப்ராமிஸாக தான் கேட்குறேன் சொல்லி ஒரு மூணு நாலு பேர் ஆட்டோகிராஃப்லாம் வாங்கினாங்க. ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எப்போவுமே எடுப்பாங்க, ரெகுலராக எடுக்கிறவங்க. வெளியே போனால் அவங்களோட பிடிச்சிருக்கவங்களோட ஃபோட்டோ எடுக்கணும். நான் ஆட்டோகிராஃப்ன்றது வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. நம்ம வட்டியும் மதிச்சு ஒரு ஆட்டோகிராஃப் கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி.
அது மாதிரி என் பையன் பிறந்தப்ப அவன் ஜிஹெச் பஸ் தான் பிறந்தான். அவங்க நிறைய பிள்ளைய வந்துருச்சு. அவங்க உள்ள ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து எப்படி ஒரு 200 பிள்ளைகளாவது வந்து என் பிள்ளைய பாத்துட்டு போயிருங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேடி வந்து பாத்துச்சு. மதுரைக்கே ஒரு அடையாளமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மதுரை மக்களும் சரி, இந்த சோசியல் மீடியால இருக்கவங்களும் சரி, ஆரம்பத்துல இருந்து இன்ன வரைக்கும் அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்களே, அவ்வளவு அன்பா இருக்காங்க. அவங்க இன்னும் எங்களை எரிச்சிருது ஒரு தூரம் பார்த்தா அவ்வளோதான், கொஞ்ச நேரம் தான் சளிச்சிருவோம், அவங்க தள்ளிட்டு பேசி இருப்பாங்க, அப்படிலாம் இல்லை. இங்க வந்து எங்களை இன்னும் வரவே இருக்காங்க, அதனால அவங்களுக்காக இன்னும் நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால நம்ப முடியல, இப்போ 10 லட்சம் பேர் இருக்காங்க, அதனால நம்ப முடியல. 1.3 MM இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறோம். நாங்கள் வந்து நிறைய பேருக்கு கமெண்ட்ல ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, நிறைய பேர் எங்க அவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ண முடியலன்னு சொல்றீங்க. அது வந்து சில பேர் பேடா வந்து கமெண்ட் பண்றாங்க, அது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். சரி, ஒருத்தவங்க பண்ணுறதுக்கு அது எதுக்கு மனசு கஷ்டப்பட்டுன்ட்டு நான் டோட்டலாக லாக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் வச்சுருப்பேன். நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ண முடியாதவங்களுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். ஓகே, இவருக்கு வர மெசேஜ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு சும்மா சொல்லி விடுங்க, போட்டியெல்லாம் அதுல இருக்கவே இருக்காது. போட்டியெல்லாம் யாருமே காம்படிஷன் பாக்குறது தான் ப்ரோ, காம்படிஷன் தான். நம்ம வீடியோ போடுறோம், பிடிச்சா லைக் பண்ண போறாங்க இல்லைன்னா அவ்வளவுதான். அதனால அவங்களும் முந்தினா இவங்களும் முந்தினா இல்ல, அவங்க போடுற ஓட்டிங் மாதிரி தானே, எதுவும் அவங்க போற லைக்ஸ் தான் இது. மோஸ்ட்லி இப்போதான் நீங்க நிறைய பேருக்கு ரோல் மாடல் மாதிரி இருப்பீங்க. இன்னமும் அந்த நெகட்டிவ், ஆமா அப்படிதான், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இன்னும் வருதா? எவ்வளவு குறைஞ்சிருக்கு? இல்ல ப்ரோ, நாங்க டிக்டாக்ல வந்து கமெண்ட் வந்து ஆஃப் பண்றது, ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஒன்லி ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கனால எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் அதுல மெசேஜ் பண்ண முடியும். மற்றபடி சோசியல் மீடியான்னு பாத்தீங்கன்னா, மித்த எங்களை எங்க வீடியோஸ் வந்து பிடிச்சு போய் டவுன்லோட் பண்ணி வேற அதர் அப்ளிகேஷன்ல போஸ்ட் பண்றாங்க, அதுல வரும் ஒரு சில கமெண்ட்ஸ் வரதான் செய்யறாங்க, அவங்கள மாத்த முடியாது. அது அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க நீ? பார்க்க மாட்டேன் எல்லாம். அதெல்லாம் வந்து யூடியூப் சேனல்ல வந்து எங்க வீடியோ வராதான்னு சொல்ல ஏங்கி இருந்த காலங்கள்லாம் இருக்கு. நிறைய பேர் வந்திருப்பாங்க, டிக்டாக் பண்றவங்களா இருப்போம், ஏன் நம்ம போட்டோலாம் வர மாட்டேங்குது எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கோம். நாங்க ரெண்டுமே பண்ணிருக்கோம், இப்ப எல்லாம் ஏன்டா வருதுன்னு ஃபீல் பண்றோம். களி களி ஊத்துவானுங்களே, என்ன போட்டுருப்பான்னு தெரியல அப்படி பாக்குறது இல்ல. அந்த வீடியோ மட்டும் பார்ப்போம், கமெண்ட் செக்ஷனே போக மாட்டோம். வீட்டுல எல்லாம் சொல்றாங்களா, இனிமேட்டு குழந்தை பொறிஞ்சு பொறுப்பா இருக்கணும், இனிமேட்டு மறுபடியும் அந்த மொபைல கையுமா ரெண்டு பேரும் சுத்தக்கூடாது, என்ன எல்லாம் போட்டு உங்களை ப்ரெஷர் பண்றாங்க? எவ்வளவு பெரிய கேள்வி கேட்டிருக்கேன். அவங்க தூங்குற டைம்ல தான் நாங்க வீடியோ பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பண்ணுவோம், அழுதுக்கான அவ்வளவு அந்த வீடியோ அவ்வளவு முடிஞ்சு. அடுத்து எப்போ தூங்குறோம்னா அந்த ஃப்ரீ டைம்ல எடுத்துக்கிற போறோம். நான் காலைல ஒர்க் முடிச்சுட்டு நைட் 10 மணி தான் வருவேன், 10 மணிக்கு வேலைனா ஒரு சில சமயம் வந்துட்டேன்னா அப்ப ஏதாச்சும் எடுத்து வச்சுக்கிறதா வந்து. இல்ல அதான், ரெண்டு பேர் இருக்கப்ப வரைக்கும் யாரும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனா இப்ப வந்து குழந்தை வந்திருக்கு, இன்னும் மொபைலுக்கே டைம் இல்ல, நாங்க பண்றதே இல்ல அவ்வளவா. ஓகே ஓகே, இப்ப சரி பையன் பிறந்தா அழுதுகிட்டே இருப்போம், அதனால போன அவ்வளவு யூஸ் பண்றது இல்ல. அவனோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் பெரிய நான் வந்து என்னெல்லாம் நான் கேப்பான்ற ஏதாவது தோணும், இப்படி ஆடி இருக்காங்க.
நீங்க எதை சொல்ல வந்தீங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க அது எதுவே கேட்கறதுக்கு முன்னாடி நாங்க அட்வான்ஸா பண்ணிருவோம் சொல்லிறீங்க தம்பி இந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்கு இதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல அப்ப இருந்த ஆப் தான் பொறுப்பு அப்படினு சோ இதோட கண்டினியூட்டி எப்படி போயிட்டு இருக்கு பிரதர் ஃபியூச்சர்ல ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும் சோ அடுத்த கட்டமா இத நோக்கி ஷார்ட் ஃபிலிம்லாம் புக் பண்ணாங்க பண்ணதோட அவ்வளவுதான் சோ அதுக்கு அடுத்தமா என்னமா கோல் மாதிரி வச்சிருக்கீங்க இல்ல அது ஒண்ணும் இல்ல சும்மா வர்க் நமக்கு வேலை பார்த்தா சம்பளம் வாங்குறோம் அவ்வளவுதான் தான் போயிட்டு இருக்கு நடிக்கணும் ஆசை இருக்கு அவ்வளவுதான் காஸ்டியூம் பத்தி சொல்லுங்க பிரதர் இல்ல வேஸ்ட் கட்டிட்டு மோஸ்ட்லி உங்களை அந்த ஃபேமிலி பாக்க பெரிய ஆஸ்பத்திரியில ஒரு அக்கா பார்த்தாங்க அவங்க சொன்னாங்க மத்தவங்க எல்லாம் பார்த்தா காஸ்டியூம் ஒரு மாதிரி போடுறாங்க ஒரு மாதிரி திட்ட மாதிரி போடுறாங்க நீங்க தான் எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்டா இருக்கீங்க உங்களை யாரும் கமெண்ட் பண்ற அளவுக்கு நீங்க பண்ணது இல்ல நீட்டா பண்றீங்க உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு போனாங்க ஓகே இல்ல இல்ல மோஸ்ட்லி இவர் வந்து வேஸ்டியோடய இருக்காரு இல்ல அது ரிஜிஸ்டர் பண்றவரோ டேய் எனக்கும் மேரேஜ் ஆயிச்சுடா நானும் பெரிய பையன் தாண்டா அப்படினு இது போட்டாலுமே நம்ப மாட்டாங்க அவங்க கேக்குற ஒரே क्वेश्चन நீ சொல்றல தாடி வளரல இவன் பெரிய ஆளா வச்சிருக்கவங்க தான் பெரிய ஆள் நிறைய பெரிய ஆளுங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றது யாரு வீடியோ பண்ண சொல்லி இன்னமும் டார்ச்சர் பண்ணுது சும்மா இருக்க டைம்ல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருக்கப்ப பண்ணுவோம் எனக்கு சொல்லுவேன் டிக்டாக்ல போடுவோம் ஏன்னா அதனால நம்ம வந்து நல்லா ரீச் ஆயிருக்கோம் நாலு பேருக்கு தெரியுது நம்ம அதை விட்டுட்டோம்னா அப்படி நாலு போக்கில மறந்துடுவாங்க அப்பப்ப ஃப்ரீ டைம்ல எங்கேயா ஃபங்க்ஷன் கிளம்புறோமா ஒரு ரெண்டு வீடியோ மட்டும் எடுத்துக்கிடுவோம் உனக்கு ஒரு வேலையே இல்லடா அப்படின்னு இப்போ வந்து எதை நான் சொன்ன அந்த பொறுப்பு அப்படின்ற ஒண்ணு ரெண்டு பேர்த்துலயே தோணுதா நான் அப்படியேதான் பிரதர் இருக்கேன் இவங்க தான் கொஞ்சம் மாறி இருக்கேன் இப்ப நான் செலவு பண்றதா சுத்தமா குறைச்சிட்டேன் சும்மா ஏதாச்சும் வாங்குவோம் கூட்டு போனா ஒரு பத்து ட்ரெஸ் இல்ல நாலு ட்ரெஸ் செப்பல் எடுக்கணுமா ஒரு மூணு செப்பல் அந்த மாதிரிதான் எடுத்து கொடுக்குறேன் இப்ப எல்லாத்தையும் டோட்டலா குறைச்சிட்டோம் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி அவனுக்கு ஏதாச்சும் வேணுமே நம்மதான் அப்படி இருந்துட்டோம் உதாரித்தனமா அவனாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்களா வளர்ந்தது வேற மாதிரி வளர்ந்துட்டோம் ரொம்ப எப்படி சொல்றது கஷ்டத்துல வளர்ந்தோம் அவன் வந்து கஷ்டப்படக்கூடாது உன்னை நினைக்கிறானா கிடைக்கணும் ஆனா உடனே கொடுக்கவும் கூடாது உடனே கொடுத்துட்டா அவனு கெட்டு போவான் எது கேட்டாலும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ கழிச்சோ கொடுக்கணும் ஆனா அவன் கேட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது இந்த வந்து கண்டிப்பா பதிவு பண்ணீங்க ஏன்னா வந்து பெரிய ஆளான வாட்டி எப்ப வீடியோல இவ்வளவு சொல்லியிருக்கு ஏதாவது ஒண்ணு எனக்கு பண்ணிருக்கேன்னு கேக்குறதுக்காகவா இது நாங்க வச்சு வச்சு மேடம் சூப்பர் ஜி இந்த ஒரு ஆன்சரே போகுதுன்னு நினைக்கிறேன் நீ யாரு பாத்துட்டு செம்ம காண்டா நீங்க அடுத்த ஆள யாரு இன்டர்வியூ பண்ண போறீங்களோ சூப்பர் நாங்க வந்து எப்படி டவுன் பேரு அவங்க வந்து காம்போல வீடியோ போடுறாங்க அவங்கள வச்சுதான் ரொம்ப மோசமா பேசிட்டு தமிழா தமிழ் அதுல போயிட்டு சொல்லிட்டாங்க நான் அரைகுறையா பண்ணாதான் என்னைய பாக்குறாங்க நான் பண்றேன்ன்ற மாதிரி பேச அதை வச்சு ரொம்ப நாள் ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி யாரு தப்பு பண்றாங்களோ அவங்கள வச்சுதான் ஓடும் ஆனா அவங்கள வச்சு அந்த அப்ளிகேஷனே தப்புன்ற மாதிரி கனெக்ட் பண்ணிடுறாங்க ஓகே சூப்பர் ஃபைனலாக ஒரு கேம் செக்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா தம்பி வேற வந்துட்டான் தம்பி வந்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி எப்படிலாம் இருக்குது அப்படின்றத வந்து மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அண்ட் வந்து நான் கேட்குற கொஸ்டின் வந்து இப்போ ஃபுல்லாக அவங்கள பற்றி தான் கேட்க போகிறேன் நீங்கள் கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஒத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கு எதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம் ஓகேங்களா என்ன அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மூவினா நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படிலாம் நீங்கள் கூகுள் பார்க்க போகலாம் பார்த்த படத்தில் அட போகங்க நீங்க சொல்லக்கூடாது இல்ல நான் என்ன சொல்றேன்னா பார்த்த மூவில நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நீங்க தீரன் அதிகாரம் பிடிக்கும் பிடிக்குமா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க பனிஷ்மெண்ட் இருக்குங்க ஓகே அவங்க பண்ண அதாவது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வீடியோலயே அவங்களுக்கு ரொம்ப அடிக்கடி சொல்லிட்டு இருந்த வீடியோ நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குல்ல அப்படின்னு எல்லா வீடியோலயும் அவங்கதான் நல்லா பண்றேன்னு சொல்லுவாங்க தனிப்பட்ட முறையே கிடையாது இல்ல ஏதாவது என்ன பண்ற என்னைய பார்த்தா அவன் லைக்கே வருதுன்னு சொல்லுவாங்க இல்ல பண்றதுனாலதானே அவன் லைக் வருது எல்லா வீடியோலயும் அவங்க பெஸ்ட் நான் ஒஸ்ட் சரி ஓகே அவங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் அப்படின்னா கொடைக்கானல் இதுவும் கரெக்டா கலர் கலர் வந்து இதான் தெரியாது முடிஞ்சு ரெட்டு அப்புறம்
நான் நினச்ச மாதிரி தான் இருக்கு, இன்னவரையும் அப்படிதான் இருக்கேன், சைல்டிஷாக தான் இருக்கேன். உன் பிஹேவியரில் வந்து அப்பப்போ சண்டை போடுற, அது ஒன்றும் பெருசாக போல எல்லா உருந்து சண்டை வளர்த்து தான் செய்யும். நான் நினச்ச மாதிரி இன்னும் என் மனசுக்குள்ள நீ ஃபுல் அண்ட் ஃபுல் நீ அப்படியே தான் இருக்க. மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு வாழ்நாள் இருக்கா, சம்திங் ஸ்பெஷலான ஒரு டே? அவங்க டெலிவரி டேட் தான் மறக்கவே மாட்டாங்க. கரெக்டா ஜி, இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டு வந்தாங்க. சாக பொழகே போயிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சில பொண்ணுங்கலாம் 10 மாசம் சுமக்கிறாங்க சொல்றதுலாம் சும்மா. அந்த டெலிவரி டேட் அந்த ஒண்ணு மட்டும்தான் அவங்களை வந்து பெண்கள்னா அப்படி பாக்கணும்னு தோன்றது. அந்த ஒரு நாள்ல மட்டும்தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, 10 மாசம் சம்மந்தாங்க எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா அந்த ஒரு நாள் நான் பட்ட வேதனை அப்ப உணர்ந்தேன், இப்ப பெண்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த ஒன் டேல தான். 10 மாசம் சுமக்கிறதுன்னு சொல்றதெல்லாம் சும்மா வாய் வார்த்தையா தான் சொல்றாங்க. அந்த டெலிவரி டேட்ன்றதுதான் ரொம்ப பாராட்டணும் அவங்க. இப்ப உங்ககிட்ட சரிங்களா, அவரை பத்தி நீங்க எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு கரெக்டா சொல்லுங்க, இல்ல அவரும் அதே மாதிரி பெனால்டி கொடுப்பாரு. ஓகே, அவருக்கு பிடிச்ச கலர் ரோசி கரெக்டா பிரதர்? ஐயோ, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனே அவுட்டா? இருக்கு பிரதர், நீங்க என்னங்க தருது, நான் தரணுங்க சான்ஸ்? அதனாலதான் ஃபர்ஸ்ட் நீங்க ரெட்டு நீங்களும். ஓகே, பெனால்டி கொடுத்தலாம் பிரதர். நீ எனக்கு ப்ரொபோஸ் பண்ணு. அவருக்கு பிடிச்ச ஃபுட்டு? அவங்களும் பிரியாணி சாப்பிடலாம். விரும்பி என்ன பிரியாணி சாப்பிடுவீங்க? இதை நான் ஏற்றுக்கிறேன், மட்டன் பிரியாணி தான் எனக்கு. என்னென்ன என்ன நீங்க அப்பயும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கீங்க, தம்பி சொல்லிடுறான் அந்த மாதிரிலாம் கூடவே கூடாது அப்படின்ட்டுறான். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அதே விருப்பம் மாதிரி மீறி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம், கண்டிப்பா வேணாண்டா இருக்கேன். சூப்பர், எல்லாமே இனிமேட் அவருக்காக தான் அப்படின்ற ஏன் நல்ல ஒரு டைம் நினைக்கிறேன் நான் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணது. கண்டிப்பா நான் எப்பவும் போல நீங்களும் இப்படியே இருக்கணும் பிரதர், இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். தம்பி பெருசாகணும், நான் இப்போ ஒரு நேரத்தில் இருந்தாலும் அவரையும் வந்து வச்சு நாங்கள் கண்டிப்பாக உங்களை ஃபேமிலியோட அப்பயும் நாங்கள் என்ட்ரி பண்ணுவோம். கண்டிப்பாக உங்களோட கலைப்பயணம் தொடரணும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் புக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க, ஆயிருக்கு. மிக விரைவில் அதுவும் ஸ்க்ரீனில் பார்க்குற அளவுக்கு இருக்கணும் பிரதர். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. வந்து டிக்டாக் அப்படின்னா விளையாட்டு ஒரே போதா, எல்லாருமே வந்து ஃப்ரீ டைத்துல தான் பண்றாங்க. அது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கோங்க, யாரும் எல்லாருமே எல்லா நேரமும் ஒர்க் பண்ண போறது கிடையாது. ஃப்ரீ டைத்துல அவங்க பண்ண போறாங்க, சண்டே சிலதுக்கு ஃப்ரீயா இருக்கும், சிலதுக்கு சாட்டர்டே இருக்கலாம். அவங்க ஃப்ரீ டைத்துல எடுத்து வச்சு போஸ்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். நீங்க எப்படி ஃப்ரீ டைம்ல வீடியோ பாக்குறீங்களோ அதே மாதிரி அவங்க வீடியோ பண்றாங்க, அவ்வளவுதான். இந்த ட்ரோல் பண்ணுறவங்க மீம் பண்ணுறாங்க அவங்களாம் வந்து உங்களை அவங்களே உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் சொல்கிறேன், இது கண்டிப்பாக தொடரணும் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்டு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நாங்கள் இவங்களை வந்து இன்டர்வியூ பண்ணியாச்சு. நீங்கள் தம்பியை பார்க்கணும், நீங்கள் இப்போ தம்பியை வந்தாருன்னா என்ட்ரி பயங்கரமாக இருக்கும். அவர் வச்சு அப்படியே ஷோ எண்டு கொடுத்துடலாம். இப்போ வந்து ஹீரோ என்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன். எழுந்தாரு அப்படின்னா எதையுமே விட மாட்டேன் பரவாயில்லைங்களா அப்படின்ற மாதிரி தான்.
இந்த ஒரு ஸ்வீட் மெமரிஸோட நாங்க இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்து. தேங்க்யூ சோ மச் அண்ட் சொல்லுங்க சந்திங்க முறை உள்ள இருந்து நாங்கள் உங்களுக்கு டேட்டா பேட்டிக்கு.